ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வீட்டில் எப்படி கலர்ஃபுல்லாகவும் டேஸ்டியாகவும் அழகான ஒரு லட்டு எப்படி செய்யலாம் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஒரு லட்டில் நிறைய லட்டு செய்ய போகிறோம். ஸோ நார்மலாக ஒரு கிலோ லட்டு நம்ம கடையில் போய் வாங்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குறைஞ்சபட்சம் 250-350 வரைக்கும் நமக்கு செலவாகுது. சரி, இந்த வீடியோவில் நமக்கு என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஒரு கிலோக்கார செலவை நம்ம 3 கிலோ லட்டு செய்ய போகிறோம். அதுவும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சிம்பிளான மெத்தட் தான், நம்மளே செஞ்சலாம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வணக்கம், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம லட்டு செய்ய ஆரம்பிக்கலாம். 1 கிலோ வீட்லேயே அரைச்ச கடலை மாவு ப்ளஸ் கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். எந்த அளவுக்குன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப அந்த டேஸ்ட் மாதிரி இருக்கும். லைட்டாக ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு தண்ணி ஊற்றி அப்படியே அதை கரைச்சிக்கலாம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஃபுட் கலர் ஆட் பண்ணிக்கிறேன். நான் ஆட் பண்ணுற கலர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லோ ஆரஞ்சு கலர்னு நினைக்கிறேன். கொஞ்சமாக நம்ம கலருக்கு ஏற்ற மாதிரி நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டு தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணலாம். இது மிக்ஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நல்லா கட்டி கட்டியாக வரும். நம்ம அதை வந்து உடச்சி விட்டு அதை கையில் தானே கிளறோம். ஸோ மிக்ஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். ஸோ அது மாதிரி சின்ன சின்ன அந்த பபுள்ஸ் வந்துச்சுன்னா அதை உடச்சி விட்டுருங்க. உடச்சி விட்டு நல்லா நம்ம பிசைஞ்சிடணும். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அடுப்பு பற்ற வச்சாச்சு. பற்ற வச்சோடனே நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சக்கரை பாவை ரெடி பண்ண போகிறோம். சக்கரை பாவை எவ்வளோ குவான்டிட்டி எடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 கிலோ லட்டுக்கு, அதாவது 1 கிலோ கடலை மாவுக்கு 1 கிலோ சக்கரை நம்ம எடுக்க போகிறோம். அந்த சக்கரைக்கு எவ்வளோ தண்ணி ஆட் பண்ணணும் பார்த்தீங்கன்னா 1/2 லிட்டர் தண்ணி ஆட் பண்ணால் போதும். ஒரு பாத்திரத்தில் 1 கிலோ சக்கரை கூட்டிட்டு 1/2 லிட்டர் தண்ணி ஆட் பண்ணிட்டு அதை மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே அடுப்பில் எடுத்து வைக்கலாம். ஓகே, அடுப்பில் வச்ச பிறகு பார்த்தீங்கன்னா அதை நல்லா கிளறி விட்டுட்டே இருக்கலாம். கொஞ்ச நேரம் அப்படியே விட்டோம்னா அதில் பார்த்தீங்கன்னா நல்லா பொங்கி வரும். ஸோ அதோட கன்சிஸ்டன்சி நம்ம தெரிஞ்சுக்கிறது என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கப்பில் தண்ணியில் அந்த பாக எடுத்து ஊற்றினா போதும் அது திரி திரியாக பிரியும். அதுதான் வந்து அதுக்கான கரெக்டான பதம். ஸோ இப்போ அதை பார்ப்பீங்க. ஓகே, இப்போ நம்ம சக்கரப்பாவை ரெடி பண்ணியாச்சு. அடுத்ததான் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வானலை அடுப்பில் வச்சிடலாம். வச்சுட்டு எண்ணெய் ஊற்றிடலாம். எண்ணெய் ஊற்றிட்டு அது கொஞ்சம் ஹீட்டாக விட்டுடலாம். என்ன சூடாயிடுச்சு அப்படின்னு செக் பண்ணுறதுக்கு நம்ம கரைச்ச மாவை கொஞ்சம் 2 டிராப் மட்டும் அதில் விட்டு பார்க்கலாம். விட்டோடனே பார்த்தீங்கன்னா நல்லா பொரியும். பொரிஞ்சோடனே எண்ணெய் ரெடி ஆகிடுச்சுன்னு அர்த்தம். ஓகே, இப்போ எண்ணெய் ஹீட் ஆனவுடனே நம்ம என்னென்னா பூந்தி பொரிச்சு. இப்போ வீடியோவில் பார்க்குற மாதிரி பார்த்தீங்கன்னா கரண்டி வாங்கிக்கோங்க. அதோட ஹோல் சைஸ் பார்த்தீங்கன்னா மீடியமான சைஸில் இருக்கணும். அப்புறம் பார்த்தீங்கன்னா பூந்தி ரொம்ப பெருசாக இல்லாமல் மீடியம் சைஸில் அழகழகாக வரும். ஸோ நம்ம மாவு கரெக்டான பதத்தில் கரைச்சிருந்தா நம்ம இப்போ இந்த கரண்டியில் இப்போ வீடியோ பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும். கரண்டியில் ஊற்றும் போது அது எப்படி பொடி பொடியாக வருது பாருங்கள். அழகாக ஃப்ளோ ஆகும். எந்த எதுவுமே ஸ்ட்ரக் ஆகும். கரெக்டாக அந்த வானலில் ஊற்றும். ஊற்றுனே பார்த்தீங்கன்னா அந்த எண்ணெய் நல்லா கொப்பளிச்சு வரும். அப்படின்னா நல்லா வேகுது. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஈர் பூந்தி வந்து ரெடி ஆகிட்டு இருக்கு. அது வந்து ரொம்ப வேக விட்டுறவும் கூடாது. அது பொறிஞ்சோடனே நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உடனே நம்ம ரெடி பண்ணி வச்சிருந்த அந்த சக்கரப்பாவில் போட்டு நல்லா கிளறி எடுத்துடலாம். அந்த பூந்தி ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா அந்த சக்கரப்பாவில் ஃபுல்லாக டிப் ஆகிடணும். ஸோ இப்போ கிளறும்போது பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும், சக்கரப்பாவில் நல்லா கிளறி விட்டுறணும். எல்லா பூந்தியும் பார்த்தீங்கன்னா நல்லா அதில் மிக்ஸ் ஆகிடணும்.
பாத்தீங்கன்னா மிக்ஸ் பண்ணிட்டே இருக்கப்ப பாத்தீங்கன்னா நம்ம ஒவ்வொரு இடுக்கும் நம்ம பாத்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமா நெய் நான் ஆட் பண்றேன். அப்பனா பாத்தீங்கன்னா லட்டு ரொம்ப சாஃப்ட்டாவும் நல்ல வாசனையாவும் இருக்கும். ஸோ இப்போ நெய் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு அதை திறந்து வைக்காமல் திரும்ப மூடி போட்டு மூடிடணும். நம்ம திறந்தே வச்சுருந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த பூந்தி நம்ம கிளறி வச்சு பூந்தி பார்த்தீங்கன்னா ரொம்ப காஞ்சிரும், அது வந்து ஈரப்பதத்தோடு இருக்கும், அதனால் நம்ம மூடி போட்டு மூடிடலாம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நம்ம ரெண்டாவது ஈடு நம்ம பொறிச்செடுத்தாச்சு, அதையும் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதே நம்ம ஆல்ரெடி மிக்ஸ் பண்ணி வச்சிருக்க பூந்தியோடு போட்டு இதையும் மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ ரெண்டு ஈடு பார்த்தீங்கன்னா சக்கரை பழம் போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சாச்சு. அடுத்து மூணாவது ஈடாக நம்ம வந்து மிக்சியில் போட்டு அரைக்க போகிறோம். எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த லட்டு பார்த்தீங்கன்னா நல்லா சாஃப்ட்டாக வரணும். ஸோ அதுக்காக பார்த்தீங்கன்னா மிக்சியில் போட்டு அரைக்கணும். ஸோ மிக்சியில் நம்ம எப்படி அரைக்கணுன்றதையும் நான் இப்போ சொல்கிறேன். மிக்சியில் நம்ம எப்படி அரைக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப நைஸாக அரைச்சிடக்கூடாது, கொஞ்சம் பொறப்புறையாக இருக்கிற மாதிரி தான் அரைக்கணும். அது எப்படின்னா மிக்ஸி ஜாரில் போட்டு அந்த மிக்ஸி வந்து ஒரு 3 செகண்ட் நம்ம ரெண்டு டைம் திருப்பி திருப்பி எடுத்தால் போதும். அது பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லா பவுடராக ஆகிடும். இப்போ பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்ட்டு. பவுடராகவும் இல்லாமல் ரொம்ப பெருசு பெருசாக இல்லாமல் கொஞ்சம் சின்ன சின்னதாக நல்லா பொடியாக இருக்கும். ஸோ அடுத்ததாக நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏலக்காய் ஆட் பண்ண போகிறோம். இந்த ஏலக்காய் பார்த்தீங்கன்னா மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சினா டேரெக்டாக போட்டால் நல்லா நைஸாக அரைக்காது, அதுக்காக கொஞ்சமாக சக்கரை ஆட் பண்ணிவிட்டு அதை நல்லா அரைச்சிக்கலாம். பார்த்தீங்கன்னா இப்போ தெரியும் எந்த அளவுக்கு நைஸாக அரைஞ்சிருக்கு அப்படின்ட்டு. இப்போ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நம்ம சக்கரை பாலில் ஆல்ரெடி மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிறதோட இந்த நம்ம பவுடர் அரைச்ச பூந்தியையும் நம்ம அதில் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்க இலக்காய் பொடியும் போட்டு அதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். லாஸ்ட்டாக நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெள்ளரி வதை அப்புறம் நெய்யில் வறுத்து வச்சுருக்க முந்திரி பருப்பும் திராட்சையும் ஆட் பண்ண போகிறோம். நம்ம நடுவு நடுவில் பார்த்தீங்கன்னா இந்த சக்கரைப்பாவை கூட பூந்தியை மிக்ஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நெய் ஆட் பண்ணியிருப்போம். அந்த நெய் தான் பார்த்தீங்கன்னா இந்த முந்திரி பருப்பு ஃபஸ்ட்டு நம்ம வறுத்து வச்சிருப்போம், அந்த நெய் தான் நம்ம நடுவு நடுவில் ஆட் பண்ணியிருப்போம். இப்போ இதெல்லாத்தையும் சேர்த்து வச்சு லாஸ்ட்டாக நெய் ஆட் பண்ணிவிட்டு அது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம எல்லா ப்ராசஸும் நம்ம முடிச்சாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த பூந்தி பார்த்தீங்கன்னா நல்லா சூடாகவே இருக்காங்க அந்த பாத்திரத்தில். ஸோ அதை சூடு ஆறாமல் இருக்கிறதுக்கு மூடி போட்டு ஒரு கால் மணி நேரம் மட்டும் வெயிட் பண்ணுவோம். ஸோ கால் மணி நேரத்துக்கு அப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா அந்த சூடோடு எடுத்து நம்ம லட்டு பிடிச்சோம்னா அழகாக அது லட்டு கரெக்டாக அது திரி திரியாக பிரியாமல் கரெக்டாக அந்த லட்டு அழகாக ஃபார்ம் ஆயிருக்கும். ஸோ அந்த ப்ராசஸ் தான் இப்போ பண்ண போகிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம லட்டு செஞ்சு முடிச்சாச்சு. மொத்தமாக எத்தனை லட்டு வந்திருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குறைஞ்சபட்சம் 70-80 லட்டு கிட்ட வரைக்கும் வந்துச்சு. அதுவும் பார்த்தீங்கன்னா நான் பிடிச்ச சைஸில் தான் வந்துச்சு. அப்ராக்சிமேட்டாக பார்த்தீங்கன்னா 3 கிலோ கிட்ட வந்திருக்கும். அதாவது வீடியோ ஸ்டார்டிங்கில் சொல்லியிருப்போம், 1 கிலோ லட்டு வாங்குற செலவுக்கு நம்ம 3 கிலோ லட்டு செஞ்சாச்சு. லட்டு சாப்பிட்றது பார்த்தீங்கன்னா உண்மையாக ரொம்ப சாஃப்ட்டாகவும் டேஸ்ட்டாகவும் ரொம்ப வாசனையாகவும் இருந்துச்சு. பட் ஆனால் அந்த சாப்பிட்டு பார்த்த வீடியோ என்கிட்ட இல்லை, உண்மையாக டெலிட் ஆகிடுச்சு. ஸோ அதனால் இதோட முடிச்சார் இந்த வீடியோ. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், பிடிக்கலாம் டிஸ்லைக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.